நமக்கு பிடிச்ச பாடத்தை நம்மளே படிப்போம். கோச்சிங் சென்டர் எதுக்கு? கோச்சிங் சென்டர் என்ன பெருசாக என்ன கைட் பண்ணிடுவாங்க? ஒரு கோச்சிங் சென்டருங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஒரு துவையல் மாதிரி, ஒரு ஊர்கா மாதிரி யூஸ் பண்ணணும். இவ்வளோ பெரிய சிலபஸ் இருக்குது, இதை நான் எப்படி படிக்கன்னு தெரியல. இவ்வளோ கஞ்சி இருக்குது, இந்த கஞ்சியை எப்படி குடிக்கன்னு தெரியல. இந்த சோறை எப்படி திங்கன்னு தெரியல. இந்த ஊறுகாயை தொட்டுட்டு, இந்த துவையலை தொட்டுட்டு, இந்த சட்னியை வச்சுக்கிட்டு, இந்த சாம்பாரை வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் கோச்சிங் சென்டர் தேடணுமே தவிர, நீங்கள் வந்து கோச்சிங் சென்டர்லேயே கஞ்சி ஊற்றுவாங்க, கோச்சிங் சென்டர்லேயே சோறு போடுவாங்க, அவங்களே நம்மளை, எனக்கு தெரிஞ்சு இந்த 13 வருஷத்தில் கோச்சிங் சென்டர்லேயே எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னை தேடி வந்த நான் ஒருத்தர் கூட வேலைக்கு அனுப்பலை சார். நான் என்னை நம்பி வந்திருக்கேன், உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன டெஸ்ட் ஷெட்யூல் போடுறீங்க? யார் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறா? என்ன டெஸ்ட் வைக்கிறீங்க? என்ன கிளாஸ், என்ன மெட்டீரியல் தரீங்க? என்னுடைய வெற்றியை யாரும் தடை செய்ய முடியாது. உங்களை நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த கஞ்சியை குடிக்க இந்த ஊறுகாயை யூஸ் பண்ணிவிட்டு குடிச்சிடுறேன். அப்படி வந்தவங்க தான் இங்கே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளை நம்பி நம்ம படிக்கணும். ஏன்னா குவஸ்டின் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்குது. விலை போட்டு வாங்கவா முடியும்? கல்வி, கல்வி விலை போட்டு வாங்கவா முடியும்? வேலைதோறும் கற்று வருவதால் படியும்னாரு பாரதிதாசன். 5000 ரூபா கொடுத்தா மேக்ஸ் வந்துடுமா? செஞ்சு பார்த்தா தான் மேக்ஸ் வரும். செஞ்சு பார்த்தா தான் வரும். இன்றைக்கி உள்ள கொஸ்டின் இருக்க ஸ்டாண்டர்டில் நம்ம திங்க் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படின்றப்போ நாம் எவ்வளோ விவரமாக இருந்தால் பாஸ் பண்ண முடியும்? எனக்கு ஒரு கோச்சிங் சென்டரில் ஒரு 10 பேர் பாஸ் பண்ணாலும் 45 பிரான்ச்சுக்கு 450 பேர் பாஸ் ஆகிடுவோம். இதே மாதிரி பேனரை வச்சுட்டு நான் போட்டு போயிடுவோம். அதை பார்த்து அடுத்து 5000 பேர் படிக்க வந்துடுவான். இதெல்லாம் பெருமையா? ஃபெயிலானவன் எவ்வளோ பேர்? ஒரு நல்ல கோச்சிங் சென்டருங்கிறது 20000 பேர் நம்மகிட்ட படிக்கிறாங்க, ஒரு 1000 பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னா மீதி 19000 பேருக்கும் வாழ்க்கைக்கு ஏதாவது தன்னம்பிக்கையாவது அட்லீஸ்ட் கற்றுக் கொடுத்துருக்கணும். அடுத்த பரீட்சையில் நான் பாஸ் ஆயிடுவேன்னு பேசிக்கையாவது சொல்லி கொடுத்துருந்துருக்கணும்.